மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டது ஒரு இந்துவால், முஸ்லீமால் அல்ல. இன்றும் கூட பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அச்சுறுத்தலாக இருப்பது மகாத்மா காந்தி தான். எங்கெல்லாம் மத கலவரம் வெடித்ததோ, எங்கெல்லாம் மத மோதல் நடைபெறுகிறது, அங்கே காந்தி போயிட்டே இருந்தார். ராஜாஜி சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் இறந்து விட்டால் காட்டுத்தீ மிகவும் மோசமான முறையில் பரவுமே, மத கலவரம் வெடிக்குமே. காந்தி அமைதியாக சொல்கிறாரு, நல்ல வேளையாக அதனை பார்க்க உயிருடன் நான் இருக்க மாட்டேன், என்னால் இயன்றதை செய்து முடித்தவனாக இருப்பேன். 5000 பேர் அங்கு வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல காந்திஜி பேசுகிறார், நீங்கள் எல்லாம் நெசவாளர்களாக இருங்கள், விவசாயிகளாக இருங்கள், மீனவர்களாக இருங்கள், மதத்தை மறந்து விடுங்கள். யார் சொன்னது? காந்திஜி. இந்த மதவெறி எதிர்த்து போராடுவதற்கு, இந்துத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவருடைய கருத்தியலை, நம்ம கருத்தியலால் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருத்தர் கல்லால் அடித்தா திருப்பி கல்லால் கூட அடிக்கலாம், ஆனால் கருத்தால் அடித்தால் கலர் அடிக்க முடியாதுல்ல. இந்த கட்டுரை தொடருக்கு எப்படிப்பட்ட தலைப்பை கொடுக்கலாம் என்பது சம்பந்தமாக ஒரு 4-5 ஆலோசனைகளை லெனின் நினைப்பேன். நான் அவரோடு பேச கடைசியாக எடுத்த முடிவு என்பது, இன்றைய சூழலில் மகாத்மா மண்ணில் மதவெறி என்ற இந்த தலைப்பு தான் சரியாக இருக்க முடிவெடுத்து தலைப்பில் கட்டுரை தொடங்கினது. அடுத்து அந்த நக்கீரன் இதை ஆசிரியர் கூட இருக்கக்கூடிய லெனினோட தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், லெனின் எப்படி எழுதலாம், கோபால் லெனின் எப்படி எழுதலாம், நான் தீக்கெதிர்க்கு எழுதுகிற மாதிரி எழுத மாட்டேன், ஐயோ ஒரு ஐயோ அதெல்லாம் இல்லை, நீ எப்படி வேணாலும் எழுதுங்க, அண்ணன் கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் தடுக்கவே மாட்டார்னு சொன்னார். நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லுகிறேன், அந்த 25 கட்டுரைகளில் நான் எழுதிய ஒரு வார்த்தையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பது மகிழ்ச்சியோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து அந்த நீங்கள் நக்கீரன் இதை தொடர்ந்து படிக்கலைன்னா எங்கேயாவது தேடி பிடிச்சி படிக்க பாருங்கள். அவள் படத்தையும் போட்டால் பொருத்தமாக இருக்காங்க. அடுப்ப அந்த எஸ்ஆர்கிட்ட நான் வீட்டுக்கு போய் கேட்டப்ப சொன்னேன், என்ன எஸ்ஆர் எஸ் ராமகிருஷ்ணன்கிட்ட, நீங்கள் படம் பூரா போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு மாதிரி ஆகிடும், சரி 2 படத்தை மட்டும் போடலாம். ஆனால் ஒவ்வொரு படத்திற்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்குது. ரொம்ப நேரம் இல்லை, நான் அதிக விஷயம் எடுத்துக்க விரும்பலை. தோழர்களே, மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு நாடு எப்படி இருக்கும், மத கலவரம் ஏற்படுமோ, லட்சக்கணக்கில் மக்கள் கொன்று கொல்லப்படுவார்களோ என்று அச்சம் இருந்தபோது பண்டித நேரு அவர்கள் ஒரு வேனில் ஏறி, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது ஒரு இந்துவால், முஸ்லீமால் அல்ல அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த அவர் வேனில் அறிவிக்கிற படத்தை எடுத்தவர் வந்து ஒரு பிரெஞ்சு போட்டோகிராஃபர். நான் லெனின்கிட்ட சொன்னேன், அதாவது நக்கீரன் லெனின்கிட்ட சொன்னேன், லெனின் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோவை போடுங்க, எங்கே தோடர், நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போங்க. அவர் பேர் வந்து கார்டியர் பிரஸ்ஸன் சொல்லி, பாரிஸிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர். அவர் நேரு வந்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது இந்துவால், முஸ்லீமால் அல்ல என்று அறிவிக்கிறத ஃபோட்டோ எடுத்து உலக புகழ்பெற்ற ஒரு படம். நெட்டில் போய் பார்த்தா தெரியுது, பாரிஸில் அந்த கார்டியர் பிரஸ்ஸன் நடிப்பு அவருடைய பேரில் ஒரு ஃபவுண்டேஷன், மிகப்பெரிய அறக்கட்டளை துவங்கி அவர் எடுத்த படங்களையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்காட்சி வச்சுருக்கிறாங்க பாரிஸ் நகரத்தில். அவர் ஒவ்வொரு படமும் ஃபேஷன் என்பது பேரழிவு என்ற ஒரு கட்டுரைக்கு தலைப்பிடுகிற போது, அதில் குறிப்பாக நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதில் பேரழிவை இது விளக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு படம் இருக்கிறது, நோபல் பரிசு பெற்ற படம், பிக்காசோ ஓவியம் இருக்கிறது, கோர்னிக்கா என்ற கிராமத்தையே ஹிட்லர் அடித்தானு சொல்கிற போது கவலைப்படாதீங்க எடுத்துடுறோம், அந்த படத்தை போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டுரையிலையும் வெறும் கட்ட எழுத்துக்கள் மட்டுமில்லை, தேடி 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 அந்த கட்டுரைக்கு ஒத்த படம். முசோலினி ஐநா மன்றத்து கூட்டத்தில் கலந்து கொண்டு இத்தாலிக்கு நேராக போகிறான், சாரி மூஞ்சே நேராக இத்தாலிக்கு போயிட்டு சர்வாதிகாரி முசோலினியை சந்திக்கிறான். நடந்த உரையாடல் ஃப்ரண்ட் லைனில் வந்த ஒரு கட்டுரையினுடைய அந்த சோர்ஸ் சொன்னோடனே கரெக்டாக வந்து முசோலினி அந்த மூஞ்சே அந்த படம். அநேகமாக அந்த நக்கீரில் வந்த இதழ் அந்த தொடரை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே டிஜிட்டல் வேலை செய்யக்கூடிய அருமைத்தோர் நர்மதா இருக்கிறாங்க, இது ஒரு புத்தகமாக வந்ததாக கூட அந்த படத்துடன் கூடிய அந்த தொகுப்பு புத்தகமாக வருவது என்பது மிகப்பெரிய ஒரு வீச்சை தாக்கத்தை உருவாக்கின்ற அடிப்படையில் அந்த முயற்சியும் நாங்கள் மேற்கொள்ளும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைவாக இந்த புத்தகத்தை இறுதியாக வருகிற போது, புத்தகம் வெளியிடுகிற போது யாருக்கு சமர்ப்பணம் செய்வது, நான் நக்கீரன் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன்,
கோபால் அந்த குழு தோழோடு பேசுகிற போது ஒரு அரை மணி நேரம் விவாதித்தோம். கடைசியாக நாங்கள் எடுத்த முடிவு அந்த நக்கீரன் கோபால் உள்ளிட்ட அந்த ஆசிய குழுவோடு, இந்த தலைப்பு மட்டுமல்ல இன்றும் கூட பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அச்சுறுத்தலாக இருப்பது மகாத்மா காந்தி தான். ஆகவே இந்த நூலை மதச்சார்பின்மைக்காக யாரெல்லாம் போராடினார்களோ, யாரெல்லாம் உயிர்த்தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த நூலை படைக்க வேண்டும் சொல்லுகிற போது, இது இந்த நூல் என்பது காந்திஜி தொடங்கி இன்று வரை மதவெறி பாசிசத்திற்கு எதிரான யுத்தத்தில் உயிர் நீத்த வீர தியாகிகளுக்கு அண்ணல் காந்திஜி உள்ளிட்டு. தோழர்களே, மகாத்மா மண்ணில் மதவெறி என்ற இந்த தலைப்பு எப்படி? மகாத்மா காந்தியினுடைய வரலாறை ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகத்தில் மட்டும் படித்தா போதாது. அவருடைய கடைசி காலத்தில், குறிப்பாக 1947 பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகிற போது, மத கலவரம் ஏற்படுகிற போது, அந்த துயரமிக்க நிகழ்ச்சியில் காந்தி என்ன பேச என்ன எழுதினார்? கடந்த காலத்தில் அவர் மேற்கொண்ட நிலைப்பாட்டை முற்றாக மாற்றிட்டார். கடைசியில் உறுதியாக நிற்கலை. ஒவ்வொரு தோழர் எஸ்ஆர் அவர்களும் அழகாக சொன்னார், ஏன் அவருக்காக அர்ப்பணிக்கணும்? தோழர்களே, அவர் உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவிலே அங்கே தேசிய கொடி ஏற்றுகிற போது அவர் டெல்லியில் இல்லை, இந்தியாவே கொண்டாடியும் கல்கத்தாவில் இருக்கார். எங்கெல்லாம் மத கலவரம் வெடித்ததோ, எங்கெல்லாம் மத மோதல் நடைபெறுகிறதோ அங்கே காந்தி போயிட்டே இருந்தார். கல்கத்தாவுக்கு சென்று 1947 செப்டம்பர் 1 அங்கே கலவரத்தை பார்த்து சகித்து கொள்ள முடியாத காந்திஜி அவர்கள் காலவரற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்துடுறார். இதை பற்றி பேசுகிற போது, இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத, கலந்து கொள்ள முடியாத கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் என்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்தார். ஆனால் காந்திஜி அவர்கள் காலவரற்ற உண்ணாவிரத்தில் உட்கார்ந்த போது, மேற்கு வங்கத்தில் அன்று இளைஞராக இருந்த ஜோதி பாசு, கம்யூனிஸ்டர் பூபேஷ் குப்தா ரெண்டு பேரும் காந்திஜி போய் சந்திக்கிறாங்க. நீங்கள் உண்ணாவிரத்தை முடிச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. காந்திஜியே ஜோதி பாசும் பூபேஷ் குப்தாவும் சந்தித்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கல்கத்தாவை வீதி வீதியாக செல்லுங்கள், மத நெல்லிணக்க பேரணி நடத்துங்கள், கம்யூனல் ஹார்மனி பேரணி நடத்துங்கள், அதுவே நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்லி அந்த புத்தகத்தை கோபாலகிருஷ்ணாதி கொடுத்தார். ஜோதி பாசும் பூபேஷ் குப்தாவும் காந்தியை சந்தித்தது. அடுத்து உண்ணாவிரதம் என்ற செய்தி கிடைத்த பிறகு, அன்று மேற்கு வங்கத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தமிழகத்தை சார்ந்த மூதறிஞர் ராஜாஜி, அவர் போய் காந்திஜி கடந்த பல நேரங்களில் வந்து காந்திஜி வந்து ராஜாஜியினுடைய மனசாட்சின்னு சொல்வது உண்டு. கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் அண்ணல் காந்தியை சந்தித்து, நீங்கள் உண்ணாவிரதத்தில் உட்காரமா, அவங்க நடக்கிற சம்பாஷணம் இது கான்வர்சேஷன் அதில் வந்திருக்கு. ராஜாஜி என்ன கேட்குறாரு, உங்கள் நடவடிக்கையை நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள் அல்லவா? குண்டர்களுக்கு எதிராக நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதா? ராஜாஜி கேட்குறாரு. காந்தி சொல்கிறாரு, குண்டர்களை உருவாக்குவதே நாம் தான், நம்முடைய அனுதாபம் மறைமுக ஆதரவும் இல்லாமல் அவர்களால் நீடிக்க முடியாது, குண்டர்களுக்கு பின்னால் இருக்கும் இதயங்களை நான் தொட விரும்புகிறேன். காந்திஜி பதில். கடைசி ராஜாஜி சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் இறந்து விட்டால் காட்டுத்தீ மிகவும் மோசமான முறையில் பரவுமே, மதக்கலவரம் வெடிக்குமே. காந்தி அமைதியாக சொல்கிறாரு, நல்ல வேளையாக அதனை பார்க்க உயிருடன் நான் இருக்க மாட்டேன், என்னால் இயன்றதை செய்து முடித்தவனாக இருப்பேன். தோழர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், காந்திஜி வாஸ் பிளேயிங் எ கேம் ஆஃப் டெத், உயிரையே பணையம் வைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கார், உயிரை பற்றி கவலைப்படலை. இன்றும் ஏன் சங்கிகளுக்கு காந்திஜி என்பது அச்சுறுத்தலாக இருக்கிறது? சில பேர் சொல்லுவாங்க, காந்திஜி அவருடைய போராட்டம் தோற்று விட்டார் என்று. அல்ல, காந்திஜி கொல்லப்படாமல் இருந்திருந்தால் என்னைக்கோ ஃபேசிசக்தி வந்திருக்கும். அவருடைய காந்தி கடைசி காலத்தில் இந்த மகத்தான போராட்டம் நடத்துகிற போது அவருடைய கருத்துக்கள் பலவற்றை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். ஏராளமாக சொல்ல முடியும். குறிப்பாக மதச்சார்மையை பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அதாவது,
இந்தியா இந்துக்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அதேபோல் பாகிஸ்தானும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானது அல்ல என்று சொன்ன அண்ணல் அடுத்து சொல்கிறாரு, ஒரு நாட்டில் அனைவருமே முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அந்த நாடு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும். அண்ணல் காந்திஜி சொன்னது. அடுத்து அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, ஆழ்ந்த மத நம்பிக்கை உடையவர். ஆனால் கடைசி காலத்தில் நவகாலியில், நவகாலி என்பது வங்காளதேசத்தில் சிட்டகாங் நகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாவட்டம், மிகப்பெரிய கலவரம். அந்த ஊருக்கு போன அந்த மக்களை பார்த்து பேசுகிற போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி பேசுவாரோ அதை போலதான் அவர் அங்கே பேசியிருக்க. அவர் சொல்லுகிறார், மத மோதல், இஸ்லாமிய இந்துக்கள் மோதிக்கிறாங்க, 5000 பேர் அங்கு வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல காந்திஜி பேசுகிறார், நீங்கள் எல்லாம் நெசவாளர்களாக இருங்கள், விவசாயிகளாக இருங்கள், மீனவர்களாக இருங்கள், மதத்தை மறந்து விடுங்கள். யார் சொன்னது? காந்திஜி. ஒரு தொழிலாளி தன்னை இந்துவாக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை இஸ்லாமியராக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை கிறித்துவராக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை சீக்கியராக பார்க்கக்கூடாது. தொழிலாளி என்று பார்க்கணும், விவசாயி என்று பார்க்கணும், மீனவர்னு பார்க்கணும், நெசவாளர் பார்க்கணும் என்று சொல்லுகிறோமே அதைத்தான் அவர் 47 நவகாலியில் பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக அவருடைய கடைசி காலத்தில் 1946-47-48 ஜனவரி 30 அவர் படுகொலை செய்யப்படுகின்ற வரையில் அவருடைய படைப்புகளை, அறிக்கைகளை, பேச்சுக்களை, கட்டுரைகளை படிக்கிறோம். இதற்காக தோழர்களே, இந்த காந்தி பற்றி தெரிந்து கொள்வதற்காக நூல்களை படிப்பது மட்டுமல்ல, டெல்லியில் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு டைரக்டராக இருப்பது வந்து தமிழகத்தை சார்ந்த அண்ணாமலை. அவரோடு பல மணி நேரம் விவாதித்து கொண்டிருந்த போது நான் எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகத்தை நான் சொன்னேன், அவர்கிட்ட அண்ணாமலை கிட்ட சொன்னேன், இது ராமகிருஷ்ணன் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி, நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னர் எழுந்தே நான் தான் சொல்லி அண்ணாமலை சொன்னார். அப்படி ஒரு மகத்தான மனிதர். இதை சொல்லுகிற போது மதவெறிக்கு எதிராக போராடுவதற்கு, மதச்சார்பின்மைக்காக போராடுவதற்கு, மத நல்லிணக்கத்திற்காக போராடுவதற்கு, மக்கள் ஒற்றுமைக்காக போராடுவதற்கு ஒரு அடையாளமாக மகாத்மா காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். இதை சொல்லுகிற போதே கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசுவார். அற்புதமான மனிதர். அநேகமாக எந்த லட்சியத்துக்காக காந்தி பாடுபட்டாரோ, உயிர் தியாகம் செய்தாரோ, அதே லட்சியத்தை மனதில் அடக்கி வைத்திருப்பவர் தான் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள். இந்த நூல் அவருடைய கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவர் ஒரு கட்டுரை எழுதுகிற போது, தாகூரை கோட் பண்ணுறார், இதயம் கல்லாகி வறண்டு போன பொழுது கருணை மழை என் மீது பொழிந்தது அப்படின்னு தாகூர் சொல்றது. எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, மதவெறி அங்கே கோலோச்சக்கூடிய அந்த மாநிலத்தில் கூட ஒரு இந்து கோயிலில் ரம்ஜான் தினத்தன்று இஸ்லாமியர்கள் அழைத்து எங்கள் கோயிலுக்குள்ள நீங்கள் ரம்ஜான் கொண்டாடுங்கன்னு சொல்லி, அப்படி இந்துக்கள் இந்து இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த முன்னுதாரணம் இருக்க என்று அந்த அண்ணல் காந்திஜியினுடைய பேரன் கோபாலகிருஷ்ணன் எழுதுகிறார். அவருடைய வாழ்த்து செய்தியில் மகாத்மா மனதில் மதவெறியை சொல்லுகிற மகாத்மா காந்தி மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்த்து செய்தியில் அவர் கோபாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், புத்தர், மகாவீரர், வள்ளுவர், கபீர், குருநானக், விவேகானந்தர், ஸ்ரீ நாராயண குரு, கடைசியாக காந்திஜி, எல்லாம் அடையாளங்கள். இத்தகைய அடையாளங்கள் என்பது இன்று மதவெறிக்கு எதிராக போராடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக திகழ்கிறது. இங்கே பல பேசியவர்களாம் சொன்னது போல, இந்த மதவெறி எழுத்து போராடுவதற்கு, இந்துத்தை எழுத்து போராடுவதற்கு அவருடைய கருத்தியலை, நம்ம கருத்தியலால் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருத்தர் கல்லால் அடித்தா திருப்பி கல்லால் கூட அடிக்கலாம், ஆனால் கருத்தால் அடித்தால் கல்லால் அடிக்க முடியாதில்ல. அந்த கருத்தியல் என்பது இன்று நேற்று உருவானதில்லை, 1923 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு
அந்தமான்சிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு வந்த சாவர்கர் 1923 எழுதிய நூல்தான் எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவா, இந்துத்துவாவினுடைய அடிப்படை அம்சங்கள். அதை வைத்துதான் 1925 ஆர்எஸ்எஸ், பிறகு கோல்வால்கர் 100 முன்னதாக அவர்கள் உருவாக்கிய அந்த இந்துத்துவா என்ற கோட்பாட்டை நிகழ்ச்சிகளை மாற்றி நிகழ்ச்சிகளாக அமுலாக்குவதற்குத்தான் இந்த வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்துத்துவா பற்றி சொல்லுகிற போது அவர் உருவாக்கியது அந்த இந்து, சில பேர் சொல்கிறாங்க அந்த இந்துத்துவான்னு சொன்னால் இந்து மதத்தை குறிக்கிறது அல்ல, நாம் சொன்ன வார்த்தை இல்லை, சாவர்கர் சொன்னது இந்துத்துவான்ற வார்த்தையை காயின் பண்ணவர் முதல் முதல்ல சாவர்கர் தான். ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த உள்ளடக்கம், அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, இந்துத்துவா என்பது அதில் பிராமணியம் இருக்குது, சனாதனம் இருக்குது, இந்து தேசம் இருக்குது, சாதி கொடுமை இருக்குது, ஒரு பேக்கேஜ் அது. அப்போ அப்படிப்பட்ட இந்த நமது நாட்டை பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய அத்தகைய கருத்தியலை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான நூல்கள், தலைவர்கள், ஏராளமான விஷயம். குறிப்பாக கோல்வால்கர் அவருடைய கட்டுரையில் இந்தியா என்பது இந்து தேசமாக இருக்கணும், ஒரு நாடு ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு தேசமாக இருக்க முடியுமா, அதுதான் உண்மை என்றால் பாகிஸ்தான் நாடு என்பது மேற்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள், கிழக்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஒரு மதத்தை சார்ந்து ஒரு நாடாக நீடிக்க முடியவில்லையே. இந்து தேசம் சொல்லக்கூடிய சாவர்கர் சொல்லக்கூடிய கோல்வால்கர் சொல்லக்கூடிய அவருடைய கருத்துகள் என்பது இதில் சுக்குநூறாக போகுது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்ட இத்தகைய கட்டுரைகளை எழுதுவதற்கு நான் எழுத்தாளன் அல்ல, பத்திரிகையாளரும் அல்ல, கேபி அவர்கள் சொன்னது போல முழு நேரமாக கட்சி பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர். ஆனால் இத்தகைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது பல நூல்களை பல தரவுகளை படிக்கின்ற போது தான் ஏராளமான விஷயங்கள், அவைகளை சேகரிக்கின்ற போது குறிப்பாக தொடர் விஜயசங்கர் அவர்கள் மொழியாக்கம் செய்த ஏஜென்வரனுடைய அந்த இந்துத்துவா என்பது ஒரு அச்சுறுத்தல், அது பெரிய பொக்கிஷம், ஏராளமான தகவல்கள் உண்மையிலே. அந்த ஏஜென்வரன் எப்படி இதெல்லாம் வந்து பல 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 ஆண்டுகள் அவர் வந்து விஷயங்களை சேகரித்து எழுதிக்கிட்டே இருக்கார். ஆகவே இன்றிருக்கக்கூடிய சூழலில் அநேகமாக இந்த தொடர் என்பது கடந்த பிப்ரவரி மாதம் 2வது வாரம் துவங்கி அடுத்த மே மாதம் 2வது வாரத்தில் முடிந்த பிறகு கடந்த 50 அது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைய சூழலில் வகுப்புவாதத்தை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து, ஆர்எஸ் எதிர்த்து 100 முன்னதாக உருவாக்கிய அந்த இந்துத்த நிகழ்ச்சியை அமலாக்க முயற்சி எடுக்கிறார்களே, அது எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த நூல் உதவிகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது இந்த நூலுக்கு பதிப்புரை என்று சொல்லக்கூடிய தோழர் நக்கிரன் கோபால் எழுதிய அந்த பதிப்புரையினுடைய தலைப்பு என்பது, அந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பை சொல்லுகிறார். இந்த நூலை படித்த பிறகு அவரே படித்து எழுதியிருக்காரு, மதவாதத்தை வெடித்து செதற வைக்கும் கந்தகம்தான் இந்த நூல்னு சொல்லி தோழர் கோபால் வந்து தலைப்பு அதுக்கு எழுதியிருக்கார். அந்த அடிப்படையில் ஒரு குறைவான தொகைகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக இருந்தால் கூட நூலை தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் மத்தியில், ஒழிப்பாளிகள் மத்தியில், மற்ற மக்கள் எடுத்து செல்கிற போது வகுப்புவாதத்தைக்கு மதவாதத்தைக்கு நம்மால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிற புத்தகங்களை நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு பணியை செய்கிற போது, ஒரு கடமை நிறைவேற்றுகிற போது, ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கிற போது கியூபாவினுடைய தலைவராக இருந்து மறைந்த ஃபிடல் கஸ்ட்ரோ சொல்லுவார், டுமாரோ இஸ் டூ லேட், நாளை என்பது மிகவும் தாமதமே, இன்றே கிளம்புங்கள் சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகளை நம்முடைய பணியை தொடருவோம், வகுப்பாகத்தை முறியடிப்போம், சங்கிகளை தோற்கடிப்போம், மதவாதத்தை முறியடிப்போம் என்று சொல்லி என்னுடைய நிறைவு ஒரு உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.